டான் தமிழொழியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம். டான் தமிழொழியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். இந்திய உயர்மட்ட தூதுக்குழு இன்று இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளது. இலங்கையில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் இந்திய உயர்மட்ட தூதுக்குழு இன்று இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளது. பிரதான பொருளாதார ஆலோசகர் வி ஆனந்த நாகேஸ்வரன் தலைமையிலான குழுவினர் இலங்கைக்கு விஜயம் செய்கின்றனர். பொருளாதார நெருக்கடிக்கு ஒத்துழைப்பு வழங்குவது தொடர்பில் இந்திய தூதுக்குழு கூடுதல் கவனம் செலுத்த உள்ளது. இந்திய தூதுக்குழுவினர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட குழுவினரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். நாட்டின் மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பில் சர்வதேச மன்னிப்பு சபை தனது கரிசனையை வழிகாட்டியுள்ளது. தற்போது நாடு முகம் கொடுத்திருக்கும் பொருளாதார நெருக்கடியை கையாள்வதற்கு அரசாங்கம் முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகள் பொருளாதார மற்றும் மனித உரிமைகள் சார் நெருக்கடிகள் மேலும் தீவிரமடைவதற்கு வழிவகுக்கக்கூடும் என கரிசனையை வெளிப்படுத்தியிருக்கும் சர்வதேச மன்னிப்பு சபை, இலங்கை ஏற்கனவே இணங்கியிருக்கும் சர்வதேச கடப்பாடுகளின் பிரகாரம் பொருளாதார நெருக்கடி காணப்பட்டாலும் மனித உரிமைகளுக்கு மதிப்பளிப்பதும் அவற்றை பாதுகாப்பதும் இன்றி அமையாததாகும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் நாட்டின் மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பில் கரிசனையை வெளிக்காட்டி இருக்கும் அறிக்கையிலேயே சர்வதேச மன்னிப்பு சபை இவ்வாறு வலியுறுத்தியுள்ளது. இலங்கை பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருக்கும் நிலையில் அரசாங்கம் கடன் வழங்குநர்களுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருவதாகவும் உரியவாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொருளாதார நெருக்கடி தொடர்பில் அரசாங்கம் முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகள் பொருளாதார மற்றும் மனித உரிமைசார் நெருக்கடிகள் மேலும் தீவிரம் அடைவதற்கு வழிவகுக்கக்கூடும் என்று நாம் கரிசனை கொள்கின்றோம். எனவே மனித உரிமைகள் விடயத்தில் இலங்கை அரசாங்கம் கொண்டிருக்கும் கடப்பாடுகளை இத்தருணத்தில் நினைவூட்ட விரும்புகின்றோம். பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார உரிமைகள் தொடர்பான சர்வதேச பிரகடனம் உள்ளடங்கலாக குறிப்பிடத்தக்க அளவிலான கடப்பாடுகளுக்கு இலங்கை இணங்கியிருக்கின்றது. எனவே இலங்கையின் அனைத்து பிரஜைகளினதும் பொருளாதார மற்றும் சமூக உரிமைகளுக்கு மதிப்பளிப்பதுடன் அவற்றை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும். பொருளாதார நெருக்கடியின் போதும் இதனை பின்பற்ற வேண்டியது அவசியமாகும். அதேவேளை கடன் வழங்குநர்கள் உடனான பேச்சுவார்த்தைகளின் போது அதில் தற்போதைய பொருளாதார நெருக்கடியின் விளைவாக ஏற்படக்கூடிய பாதகமான தாக்கங்களில் இருந்து மக்களை பாதுகாப்பதற்கு அவசியமான அவசர சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகள் உள்ளடக்கப்படுவதை இலங்கை அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும். அது மாத்திரமன்றி வரவு செலவு திட்டம் மற்றும் செலவினங்கள் ஆகிய விடயங்களை தொடர்பாக கலந்துரையாடல்களின் போது அவற்றில் மக்கள் கலந்து கொள்வதுடன் தமது செயற்திறனான பங்களிப்பையும் வழங்குவதற்கு அவசியமான செயற்திட்டம் ஒன்றையும் வகுக்க வேண்டும். அத்தோடு தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள எந்த ஒரு நடவடிக்கையும் தற்காலிகமானதும் சட்டபூர்வமானதும் அத்தியாவசியமானதும் நியாயமானதுமாக இருப்பதை அரசாங்கம் உறுதிப்படுத்துவதுடன் அவை உரியவாறான மதிப்பீடு மற்றும் பொறுப்புக்கூறல் ஆகியவற்றுக்கு உட்படுத்தப்படுவதையும் உறுதிப்படுத்த வேண்டும். மேலும் கடன் மீள செலுத்துகை உள்ளடங்கலாக கடன் தொடர்பில் இலங்கை கொண்டிருக்கும் எதிர்கால கடப்பாடுகள் மனித உரிமைகள் தொடர்பில் கொண்டிருக்கும் கடப்பாடுகளை பூர்த்தி செய்வதற்கான இயலுமையை பாதிக்கும் வகையில் அமையாதிருப்பதையும் அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டியது அவசியமாகும் என சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்தியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் உதவிகளை மாத்திரம் பெற்றுக்கொள்ள அரசாங்கம் முயற்சிக்கின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். சர்வகட்சி அரசாங்கத்தை ஸ்தாபிப்பதன் மூலமே வெளிநாடுகளிடம் இருந்து ஒத்துழைப்பை பெற முடியும் என 11 சுயாதீன கட்சிகள் அணி தெரிவித்துள்ளது. ரஷ்ய தூதுவருடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பு தொடர்பில் கருத்து வெளியிட்ட அந்த அணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச இதனை தெரிவித்துள்ளார். இதன் மூலம் நாட்டின் நெருக்கடி நிலையை உரிய வகையில் தீர்த்துக்கொள்ள முடியும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டார். நாட்டில் தற்போது பாரிய நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கான உதவிகளை பெற்றுக் கொள்வதற்காக அரசாங்கம் ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கான எந்தவித முன்னாயத்தங்களையும் முன்னெடுக்கவில்லை என அவர் குறிப்பிட்டார். சர்வதேச நாணய நிதியத்தின் உதவிகளை மாத்திரம் பெற்றுக்கொள்ள அரசாங்கம் முயற்சிக்கின்றது. இதன் மூலம் உடனடியாக கிடைக்கப்படக்கூடிய உதவிகளையும் அரசாங்கம் நழுவ விடுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச குறிப்பிட்டுள்ளார்.
முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கூரள கொலை சம்பவம் தொடர்பில் இதுவரை 32 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கூரள கொலை சம்பவம் தொடர்பில் நிட்டம்புவ பகுதியில் வைத்து சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கூரள கொலை சம்பவம் தொடர்பில் இதுவரையில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 32 உயர்வடைந்துள்ளது. மே மாதம் 9 மற்றும் 10 திகதிகளில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் தேடப்பட்டு வந்த 7 பேரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த மே மாதம் 9 மற்றும் 10 திகதிகளில் கோட்டை மற்றும் தலங்கம்ப பகுதிகளில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் தேடப்பட்டு வந்த நிலையில் நேற்று போலீசில் சரணடைந்த 7 பேரும் எதிர்வரும் ஜூலை மாதம் 1 திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் கோட்டை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ரெட்டையனும் ரதிந்து சேனாரத்ன மற்றும் லக்கிரு வீரசேகர உட்பட 7 பேர் இவ்வாறு சரண் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த 7 பேரும் மருதானை போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் பாடசாலை பதில் அதிபர் ஒருவர் போராட்டத்தில் ஈடுபட்டார். கிளிநொச்சி நகரில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் எரிபொருள் பெற்றுக்கொள்ள சென்ற பெண் பதில் அதிபர் ஒருவர் தனது பிள்ளைகளுடன் சென்று நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். அரசு உத்தியோகத்தர்களுக்கு நேற்று எரிபொருள் வழங்கப்பட மாட்டாது என எரிபொருள் விநியோகத்தர்களால் அறிவுறுத்தப்பட்டது. இந்த நிலையில் எரிபொருள் பெற்றுக்கொள்ள வந்த சிலரால் அரசு உத்தியோகத்தர்களை தரக்குறைவாக பேசும் செயற்பாடுகள் பரவலாக இடம்பெற்று வருகின்றது. இந்த நிலையில் கடமைக்கு செல்ல எரிபொருள் பெற்றுக்கொள்ள சென்ற குறித்த பெண் பதிலதிபரே இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட்டார். கடமைக்கு செல்ல விடாமல் விடுமுறை ஆக்கப்படுகின்றது, கடமைக்கு செல்ல வந்த என்னை தரக்குறைவாக பேசுகின்றனர் என தெரிவித்த குறித்த பதிலதிபர் கல்வி வேண்டாம், பெட்ரோலே வேண்டும் என்கின்றனர். ஆசிரியர்கள் என்றால் தரக்குறைவானவர்கள் அல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கே கல்வியை நாங்கள் புகட்டுகின்றோம். இவ்வாறு சென்றால் பிள்ளைகள் முதல் எழுத்து கூட அறியாதவர்களாக வளர்வார்கள். எங்களுக்கு முறையான எரிபொருள் கிடைக்க வேண்டும், இல்லையேல் கற்பித்தல் செயற்பாட்டை முன்னெடுக்க முடியாது. நாகரிகமின்றி தரக்குறைவாக பேசும் அளவிற்கு ஆசிரியர்கள் இல்லை, இதற்கு நியாயமான தீர்வு வேண்டும். அதுவரை ஆசிரியர்கள் பணிக்கு செல்லாது போராட வேண்டும். இந்த விடயம் தொடர்பில் கல்வி அமைச்சர் மற்றும் தொழிற்சங்கத்திற்கு அறிவித்துள்ளேன். நிரந்தரமான தீர்வு கிடைக்க வேண்டும், எமது கௌரவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என குறித்த பதிலதிபர் தெரிவித்தார். குறித்த பெண் பதிலதிபருடன் போலீசார் மற்றும் பொதுமக்கள் சிலர் கலந்துரையாடி போராட்டத்தை கைவிடுமாறு கூறியிருந்தனர். நிரந்தர தீர்வு எட்டப்பட வேண்டும் என கூறிய நிலையில் போராட்டம் கைவிடப்பட்டதுடன் குறித்த பதிலதிபர் பாடசாலை கடமைக்கு செல்வதற்கு எரிபொருளை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. வவுனியா நொச்சுமோட்டையில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வவுனியா நொச்சுமோட்டை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியானதுடன் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். வவுனியா பரநட்டகல் பகுதியில் கிராமத்தைச் சேர்ந்த 42 வயதுடைய நபர் தனது மைத்துனருடன் அறுவடை இயந்திரத்திற்கு எரிபொருள் பெறுவதற்காக குறைந்த இயந்திரத்தின் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் நிறுத்திவிட்டு மோட்டார் சைக்கிளில் வீடு நோக்கி சென்று கொண்டிருந்த போதே குறித்த விபத்து சம்பவித்துள்ளது.
ஓமந்தையிலிருந்து பரநட்டகல்லில் உள்ள தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தவர் மீது அதே திசையில் பயணித்த கார் மோதியதில் 42 வயதுடைய பாலகிருஷ்ணன் என்ற நபர் பலியானதுடன் அவருடைய மைத்துனர் படுகாயமடைந்த நிலையில் வவுனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் விபத்தை ஏற்படுத்திய கார் சம்பவ இடத்திலிருந்து சென்ற நிலையில் ஓமந்தை போலீசார் காரின் இலக்கத்தினை அறிந்து குறித்த காரினை கைப்பற்றி ஓமந்தை போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். இதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பில் ஓமந்தை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பொருளாதாரத்தை கட்டியெழுப்பினால் மட்டுமே சகல பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட முடியும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். எரிபொருள் கூட்டுத்தாபனம் தற்போதைய நிலையில் 700 மில்லியன் டாலர் கடனில் உள்ளது என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் விசேட உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேராட்டே கிரமவேதி வேண்டாம், சிஸ்டம் சேஞ்ச். பரண தேசபாலனே கரன் நிமை மாத்தியட்டை அண்ண நிமை பாலிமேந்துவே விபாக்ஷக்கே அண்ண கவுது. நாடு தற்போது எதிர்கொண்டிருக்கும் நிலைமை, அதற்கு நாம் முன்னெடுக்கும் தீர்வுகள் தொடர்பில் 2 வாரங்களுக்கு ஒரு முறை அறிவிப்பதற்கு தீர்மானித்துள்ளோம். சிலர் இதனை கேலிக்கு உட்படுத்துகின்றனர். நாட்டின் பிரச்சனைகளை கூறுவதற்காக பிரதமர் பொறுப்பை ஏற்றீர்கள் என்று விமர்சிக்கின்றனர். சிலர் உண்மை நிலையை வெளிப்படுத்துவதற்காக நன்றியை தெரிவிக்கின்றனர். உணவு பற்றாக்குறையை தவிர்ப்பதற்கு எதிர்வரும் 4 மாதங்களுக்கு முன்னெடுக்க வேண்டிய உடனடி திட்டங்கள் தொடர்பில் தெளிவுபடுத்த வேண்டியுள்ளது. விவசாய செய்கையை ஆரம்பிப்போம், நாட்டை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்வோம். உணவு உற்பத்தி தொடர்பிலான வேலை திட்டம் தற்போதைய ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. விவசாய செய்கை மேற்கொள்ளப்படாத காணிகளில் தொடர்ச்சியாக விவசாயத்தை மேற்கொள்வதற்கு கவனம் செலுத்த வேண்டும். வீட்டு தோட்டங்களில் முன்னெடுக்கக்கூடிய விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுப்பது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட வேண்டும். பிரச்சனைகளில் இருந்து மீள்வதற்கான யோசனைகளையும் சிலர் நமக்கு முன்வைக்கின்றனர். நீங்கள் இவ்விரு குழுக்களில் எந்த குழுவில் இருந்தாலும் நாடு என்ற முறையில் ஓரணியில் நின்று நாட்டை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளில் ஒன்றிணையுமாறு நான் சகலருக்கும் அழைப்பு விடுக்கின்றேன். அனைவரையும் ஒன்றிணைத்துக் கொண்டு நாம் இந்த பயணத்தை தொடர்வோம். எனவே இந்த பிரச்சனையில் இருந்து நாட்டை மீட்டெடுக்க முடியும். நாம் இன்று எரிவாயு, எரிபொருள், உணவு பிரச்சனைக்கும் அப்பால் சென்ற பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றோம். நமது பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து விட்டது. அதுவே இன்று தீவிர பிரச்சனையாக மாறியுள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பினால் மட்டுமே சகல பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட முடியும். பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கு முதலில் டாலர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும். வீழ்ச்சியடைந்த பொருளாதாரம் பூச்சியம் என்ற நிலைமைக்கு சென்ற டாலர் இருப்பை மீண்டும் வளமைக்கு கொண்டு வருவது என்பது அவ்வளவு இலகுவான காரியமல்ல. பொருளாதாரம் வீழ்ச்சி அடைவதற்கு ஆரம்பித்த தருணத்தில் அதனை ஓரளவேனும் சரி செய்வதற்கு முயற்சித்திருந்தால் இன்று இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. எனினும் அந்த வாய்ப்பு தவறவிடப்பட்டுள்ளது. இன்று நாம் முழுமையான வீழ்ச்சியை எதிர்கொண்டுள்ளோம். எவ்வாறாயினும் நாம் இந்த இடத்தில் இருந்து மீண்டெழ வேண்டியது அவசியம். இந்த இடத்தில் இருந்து மீண்டெழாமல் நாட்டின் பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொள்ள முடியாது. எரிபொருள் பிரச்சனை தொடர்பில் எரிசக்தி அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். அவர் எதிர்கொண்டுள்ள பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனை தொடர்பில் இந்த இடத்தில் கூறுகின்றேன். எரிபொருள் கூட்டுத்தாபனம் தற்போதைய நிலைமையில் 700 மில்லியன் டாலர் கடன் பட்டுள்ளது. இந்த கடன் காரணமாக உலகில் எந்த நாடும் நமது எரிபொருள் கூட்டுத்தாபனத்திற்கு எரிபொருளை விநியோகிப்பதில் விருப்பமின்றி காணப்படுகின்றது. இந்திய கடனுதவி திட்டத்தின் கீழ் 4 பில்லியன் டாலரை கடனாக பெற்றுள்ளோம். இந்தியாவிடம் மேலும் கடனுதவியை கோரியுள்ளோம். எனினும் இந்தியாவால் இவ்வாறு தொடர்ச்சியாக நமக்கு கடனை வழங்க முடியாது. மட்டுப்பாடுகள் காணப்படுகின்றன. அதே போன்று கடனை செலுத்துவதற்கான முறைமையொன்றை தேடிக்கொள்ள வேண்டியது அவசியம். தர்மத்திற்காக யாரும் நமக்கு கடன் வழங்குவதில்லை. அநாகத்தில் பலப்பான ஆர்த்திக தேசபாலன பிரதிசாசன முன்னாள் அமைச்சர் ஜோஸ்டன் பெர்னாண்டோ 2 புதிய சரீரப்படைகளில் விடுவிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு காலி முகத்திடல் மற்றும் அலரி மாளிகைக்கு அருகில் கடந்த மே மாதம் 9ஆம் தேதி இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஜோஸ்டன் பெர்னாண்டோவை தலா 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 புதிய சரீரப்பிணைகளில் விடுவிக்க கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஏற்கனவே ஜோஸ்டன் பெர்னாண்டோ மேன்முறையீட்டு நீதிமன்ற உத்தரவின்படி கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் சரண் அடைந்ததை அடுத்து அவருக்கு பிணை வழங்கப்பட்டது. இந்த வழக்கு மீண்டும் அழைக்கப்பட்ட போது அவரை புதிய பிணையில் விடுவிக்க உத்தரவிடப்பட்டது. ஒவ்வொரு மாதத்திலும் வரும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் பிரசன்னமாக வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வழக்கு எதிர்வரும் ஜூலை 6ஆம் தேதி மீள விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கத்திற்கு நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடை உத்தரவு எதிர்வரும் 6ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கான மின்சார விநியோகத்திற்கு தடங்கள் ஏற்படுத்தும் வகையில் எந்த ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையிலும் வேலை நிறுத்தத்திலும் ஈடுபடுவதை தடுத்து இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கத்திற்கு நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடை உத்தரவு எதிர்வரும் ஜூலை 6ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது.
நேற்று கொழும்பு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி பூர்ணிமா பரணகம இதற்கான உத்தரவை பிறப்பித்தார். இலங்கை மின்சார சபை தாக்கல் செய்த முறைப்பாட்டை இன்று மீளவும் ஆராய்ந்தே நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்தார். அந்த வகையில் எதிர்வரும் ஜூலை 6ஆம் தேதி வரை இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கம், அதன் அலுவலக ஊழியர்கள் மற்றும் உறுப்பினர்கள் எந்த ஒரு வேலை நிறுத்தம் அல்லது தொழிற்சங்க நடவடிக்கைகளிலும் ஈடுபடக்கூடாது என நீதிமன்றம் என்றும் அறிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்க தலைவர் அனில் ரஞ்சித் இந்துருவ, சங்க செயலாளர் தம்மிக்க விமலரத்ன ஆகியோருக்கு குறித்த இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இலங்கை மின்சார சபைக்காக இந்த முறைப்பாட்டை பதிவு செய்த சட்டத்தரணி சரத் விஜயவர்தனவின் அறிவுறுத்தலின் பிரகாரம் ஜனாதிபதி சட்டத்தரணி ரொமேஷ் டி சில்வா தலைமையிலான சட்டத்தரணிகளான ருவிந்த குரே, நாக்மி நபாத் உள்ளிட்ட குழுவினர் மன்றில் ஆஜராகினர். இந்த முறைப்பாடானது எதிர்வரும் ஜூலை மாதம் 6ஆம் தேதி மீள விசாரணைக்கு எடுக்கப்பட உள்ள நிலையில் அன்றைய தினம் பிரதிவாதிகள் தரப்பு தமது ஆட்சேபனைகளை மன்றில் முன்வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. யாழ்ப்பாணம் கல்வியங்காடு பொதுச்சந்தை பகுதி கட்டுமான பணிகளை உலக வங்கி அதிகாரிகள் பார்வையிட்டனர். உலக வங்கி நிதியுதவியில் அமைக்கப்படும் யாழ்ப்பாணம் கல்வியங்காடு பொதுச்சந்தை பகுதி கட்டுமான பணிகளை உலக வங்கி அதிகாரிகள் நேற்று பார்வையிட்டனர். நேற்று மாலை சந்தைக்கு விஜயம் செய்த உலக வங்கி அதிகாரிகள் பணிகளை பார்வையிட்டதுடன் மேற்கொள்ளப்பட வேண்டிய திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். இதன்போது வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் பேட்ரிக் நுரஞ்சன், யாழ்ப்பாண மாநகரசபை முதல்வர் வி மணிவண்ணன், யாழ் மாநகர ஆணையாளர் இதா ஜெயசீலன் உள்ளிட்ட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாண மாநகர சபையினாலே கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற கல்வியங்காடு சந்தையிலே இருக்கக்கூடிய கட்டிடத் தொகுதி எல்டிஎஸ்பி திட்டத்தின் கீழ் உலக வங்கியினுடைய நிதி அனுசரணையோடு கட்டப்பட்டு வருகின்றது. உலக வங்கியினுடைய அதிகாரிகளும் எல்டிஎஸ்பி திட்ட அதிகாரிகளும் இங்கு வந்து இந்த கட்டிட பணிகளை பார்வையிட்டு சென்றிருக்கின்றனர். கல்வியங்காட்டு சந்தை பகுதியிலே அமைக்கப்பட்டு வருகின்ற இந்த கட்டிடத் தொகுதியிலே பல்வேறு கடைகளையும் சூப்பர் மார்க்கெட் ஒன்றையும் நாங்கள் அமைப்பதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். அந்த கட்டிடப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ரெண்டு கட்டிடத் தொகுதிகளுக்கான செலவு கிட்டத்தட்ட 17 மில்லியனும் மற்றதுக்கு 13 மில்லியனும் செலவு ஏற்பட்டிருக்கின்றது. உலக வங்கியினாலே முழுமையான நிதி தரப்படாத போதிலும் மீதி பணத்தை யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய நிதியிலிருந்து நாங்கள் ஒதுக்கியிருக்கின்றோம். எதிர்வரும் ஜூலை மாதம் 5ஆம் தேதி அளவில் இந்த கட்டிடப் பணிகள் பூர்த்தி செய்யப்பட்டு யாழ் மாநகர சபைக்கு வழங்கப்பட இருக்கின்றது. இந்த கட்டிடத் தொகுதிகள் இரண்டையும் இணைக்கும் இன்னும் ஒரு கட்டிடத் தொகுதி இதிலே அமைக்கப்பட வேண்டும். அந்த கட்டிடத் தொகுதியானது உலக வங்கியினுடைய நிதி அனுசரணையில் செய்யப்படுவதற்கு இருந்த போதிலும் அந்த நிதி வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது நாட்டினுடைய பொருளாதார சிக்கல் காரணமாக. ஆனாலும் இந்த கட்டிடத் தொகுதியை பூர்ணப்படுத்துவதற்காக அந்த நிதியை எங்களிடம் தர வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கின்றேன். கள விஜயம் செய்த உலக வங்கி அதிகாரிகள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ரெண்டு கட்டிடத் தொகுதிகளையும் இணைக்கும் 3வது திட்டத்தையும் நடைமுறைப்படுத்துவதற்கு நமக்கு வாய்மொழி மூலமாக அனுமதி தந்திருக்கிறார். மட்டக்களப்பு மாவட்ட வன இலாக்கா திணைக்களம் கல் குவாரியில் கல்லுடைத்து வரும் மக்களின் தொழிலை தடை செய்துள்ளதாக விசனம் வெளியிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டம் போர்தீவு பற்ற பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட விவேகானந்தபுரம் மக்களின் நீண்ட ஜீவனோபாய தொழிலாகிய கல்குவாரியில் கல்லுடைத்து வரும் மக்களின் தொழிலை மட்டக்களப்பு மாவட்ட வன இலாக்கா திணைக்களம் தடை செய்துள்ளதன் காரணமாக தாம் பெரும் கஷ்டங்களை எதிர்நோக்கியுள்ளதாக அப்பகுதி மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். தமது கிராமத்திற்குள் உள்நுழையும் போது தற்காலிகமாகவே எல்லைக்கல் போடுகின்றோம் என்றும், நீங்கள் கல்லுடைக்க எவ்வித தடையும் விதிக்க மாட்டோம் என்றும் வனவள திணைக்கள அதிகாரிகளால் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த பகுதியில் கல் குவாரி பகுதியில் கல் உடைக்கவோ கால்நடைகளை மேய்க்கவோ முடியாதுள்ளதாகவும் கிராம மக்கள் விசனம் வெளியிட்டனர். இதனிடையே குறித்த பகுதிக்கு சென்றால் தமக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என வன இலாக்காவினர் அச்சுறுத்துவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். இதற்கான தீர்வை பெற்றுத்தருமாறு மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரனிடம் பிரதேச மக்கள் வேண்டுகோள் விடுத்தனர். இந்நிலையில் போர்தீவு பெற்ற பிரதேச சபையின் தவிசாளர் யோ ரஜினி உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் அப்பகுதி மக்களுடன் கலந்துரையாடியதுடன் போர்தீவு பெற்ற பிரதேச செயலாளரிடம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு மக்களின் இந்த கோரிக்கைகள் குறித்து கலந்துரையாடினார். அத்துடன் பொதுமக்களின் கல் உடைக்கும் உரிமை பத்திரத்தை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு பிரதேச செயலாளரிடம் பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டுகோள் விடுத்ததை அடுத்து விடயம் தொடர்பான அதிகாரிகளிடம் பேசி தீர்த்து வைப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாகவும் பிரதேச செயலாளர் தெரிவித்தார். அனைத்து தரப்பினரும் முன்வந்து மக்களின் வாழ்வாதாரத்தை வளப்படுத்தி கட்டி எழுப்புவதற்கு ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் என கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார்.
அம்பாறை மாவட்டம் ஒலுவில் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்து மக்கள் பாவனைக்கு உட்படுத்துவது தொடர்பில் நேற்று கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறித்த துறைமுகத்தை பார்வையிட்டார். ஒலுவில் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்து மக்கள் பாவனைக்கு உட்படுத்துவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஒலுவில் மீன்பிடி துறைமுகத்தின் செயற்பாடுகளை சம்பிரதாயபூர்வமாக மீள ஆரம்பிப்பதற்கும் குறித்த துறைமுகத்திற்கு மறைந்த முன்னாள் அமைச்சர் MHM அஸ்ரஃபின் பெயரை வைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக இதன்போது கடத்தொழில் அமைச்சர் குறிப்பிட்டார். இதன்போது துறைசார் அதிகாரிகள், மீனவ சமூகத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் முயற்சிகளை தொடர்ந்து துறைமுக அமைச்சு, கடத்தொழில் அமைச்சு ஆகியன கூட்டாக அண்மையில் சமர்ப்பித்த அமைச்சரவை யோசனை மூலமாக கடத்தொழில் அமைச்சின் பொறுப்பில் ஒலுவில் துறைமுகம் வந்துள்ளது. இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பினரின் செயற்பாடுகள் குறித்தும் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தனது விமர்சனங்களை முன்வைத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். டான் தமிழொலியின் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.